கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய செய்தியுடைய தலைப்பு என்கவுண்டர் செகண்ட் பார்ட் ரெண்டாவது தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்துடைய செய்திக்குள்ளே கடைசியும் ஓ மக்கள் மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். ஓ மக்கள் மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். அல்லேலூயா தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி சொத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொத்திரமே ஆமக்கு மகிமை தருகிறோம். உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வாலியோனை அகற்றி நீர் தாந்தூரை உயர்த்தி நீர், வாலியோனை அகற்றி நீர் தாந்தூரை உயர்த்தி நீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்தீர், வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்தீர். வந்தன் திருநாமம் அதிசயமானதே, வந்தன் திருநாமம் அதிசயமானதே. அமக்கு மகிமை தருகிறோம், அமில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்மலையில் வேடிப்பில் வைத்து கரந்தால் மூடுகிறீர், கண்மலையில் வேடிப்பில் வைத்து கரந்தால் மூடுகிறீர். என்ன இதயவே இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். தம்பி எபனேசர் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சரி, என்கவுண்டர் அப்படின்னா என்ன சொல்ல முடியாது? எதிர்பாராத ஒரு சந்திப்பு பண்ணி, எதிர்பாராத சந்திப்பு நடந்தது. நம்ம நினைச்சிருக்க மட்டும் இப்படி ஒன்று நடக்கணும், அதான் எதிர்பாராத சந்திப்பு. இன்றைக்கி நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு நடந்துருச்சு, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அம்மா உங்களுக்கு பல எல்லாம் தெரிவு பண்ணும், இதெல்லாம் பெரிய கதை, யார்ட்டா எல்லாரும் தெரியுமில்லம்மா. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை திடீர்னு ஒரு செய்வார். ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கிற மட்டும் எதிர், ஆனால் அது ஆண்டவர் பல காரியங்களில் ஒரு சில நேரம் அவருடைய கோபம் இருக்கும், அந்த கோபத்தில் வர விளைவுகளாக இருக்கலாம். சரி, முதல்ல உங்களுக்கு நான் யாரை காமிச்சேன்னா, ஆதியாகமும் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தப்பாச்சு. ஆதியாகமும் தப்பே தப்பாச்சு மூன்று எட்டு. இதுக்கு மேலே சத்தத்தை கேட்டிருக்காங்களா? வாசி சரி, இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. இது என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக சொல்லியாச்சு. இப்போ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது யாரை பார்த்தோம்? மோசே யாத்ராகமும் ரெண்டாவது அதிகாரம் பதினோரு வசனம். யாத்ராகமும் இப்போ ஃபுல்லாக நான் இதுக்குள்ள போகிறது இல்லை, காட்டிட்டு போயிருந்தேன். ரெண்டாவது அதிகாரம் பதினோரு வசனம். பெரியவன காலத்திலே ஆண்டவர் வந்து ஒரு மரணத்திலிருந்து தூக்கி எடுக்கிறாரு, ஆனா இப்ப ஒரு புது பாதையில் அனுப்புறாரு. எதற்காக? இரண்டாவது காமிச்சு. மூணாவது கோலியாத், ஒன்று சாமுவேல் பதினேழு நான்கு. ஒன்று சாமுவேல்
பதினேழாவது அதிகாரம் நாலாவது இது. இந்த கோலியாத்து வர்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டோடைய நாம மகிமைப்படுகிறோம். இப்போ மூன்று காரியம் உங்களுக்கு காமிச்சிட்டோம், மூணு பார்த்தாச்சுல, எங்கள் நாலாவது நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினோராவது, நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்று, இதான் நெக் பண்ண இப்போ டெப்த்தாக பார்க்க போகிறோம். பக்கம் 309 309. அதற்கு பின்பு பக்கம் 309 309 அதற்கு பின்பு வந்து இது என்னென்ன பார்க்க போகுது, இப்போ என்னென்ன பார்ப்போமா? இப்போ நமக்கு எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, ஜாலியாக இருக்கும், அப்படிதானே? ஆனால் எதிர்பாராத ஒரு சந்திப்பை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இது என்ன சூழ்நிலைன்னு சொல்லி நான் முதல் வாசிக்கிறேன், ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். பொல்லாப்பானத்தை செய்தார்கள், எல்லாம் கேட்டுக்கோங்கம்மா. பொல்லாப்பானத்தை செய்யும் போது அது இன்னைக்கு நாளும் சரி அன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு பொல்லாப்பான காரியம் செய்ததுனால தான் என்ன வந்துருச்சு, என்கவுண்டர் வந்துருச்சு. புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் யாராவது நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நினச்செல்லாம் பார்க்க முடியும். நான் ஆட்டோவில் வரும்போது பாண்டி மேட்டர் சொல்கிறாரு, எனக்குலாம் தலை தூக்கிடுச்சு. புரியுது அவங்களுக்கு? இது போல் இங்கேயும் நினைச்சுறாங்க. இப்போ இந்த பொல்லாப்பான காரியம் செய்யும் பொழுது ஆண்டவர் இவங்களை வந்து ஒருத்தர் கொடுத்துட்றாரு. ரெண்டாவது வசனம் பாருங்க, ஒருத்தருடைய கை என்ன செய்யுது, பவர் கூடுது. இது எதிரினுடைய கை, எதிரினுடைய கை பவர் கூடுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், பயமா இருக்கும், சரியா? அடுத்து தம்பி பக்கத்துல உட்கார்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வாசிங்க, இப்போ எங்க போயிடுறாங்கன்னா, மீதியார் நிமித்தம் தங்கள் மலை கெவி குகையில போய் உள்ள போய் விட்டுறாங்க. ஏமா உங்க வீட்டை விட்டுட்டு வேற இடத்த போய் ஒழிஞ்சிக்கிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. இப்போ இந்த இந்த மக்கள் இப்போ எங்கே போய் ஒளிய வேண்டியிருக்கு? ஏன் போலீஸ் வரும், வருமா வராதா? இல்லைங்களா, இன்னைக்கு உள்ளது தான் பைபிள் காட்டுது, இது ஒன்றும் பெரிய கிடையாது. அடுத்து வாருங்க, மூணாவது, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது, ஏமா விதை விதைக்கிறது யாரு? இஸ்ரேல் மக்கள். அவங்க ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, அந்த விவசாயத்தில் லாபம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் எதிரி வேகமாக வந்து நினைச்சுறான், எல்லாத்தையும் தூக்கிட்டுருக்கிறான். அவங்களுக்கு எப்படி இருந்துட்டு அப்படி இருக்கும், அதான் பிரச்சனை. சுத்தம் உட்கார் சாமி, ஆ ரைட் பாட்டி போய் கொடுப்பேன். அப்போ நீங்கள் கூட்டி போகிறீங்களா? பாட்டி வரேன் அவர் சுத்தம். சரி இப்போ பார்த்துக்கோங்க, அடுத்த ஸ்டெப்னு உங்களை காட்டுறேன். ஐந்தாவது வருஷம் எப்படி வெட்டிக்கிளியல் போலனா நம்பரே கிடையாது. இப்போ அந்த ஒரு நம்ம ஆண்டோடைய பார்வைக்கு தவறாக செய்யும் போது எப்படி ஒரு ஃபோர்ஸ் வருது, வெட்டிக்கிளியை போல வருது. அடுத்து இப்படி மீதியார்னாலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். ஏமா அந்த புயல் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்கிற வாழ்க்கை எனக்கெல்லாம் பார்த்தா வருத்தமாக இருந்துச்சு. உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சா இல்லைன்னா பொறாமையா இருந்துச்சா? பொறாமையாக இருக்க முடியும், முடியுமா முடியாதா சொல்லுங்க. அவங்க வாழ்ற வாழ்க்கை பார்த்து பொறாமை இருந்துச்சா எப்படி இருந்துச்சு? உனக்கு பொறாமையா இருந்துச்சா, எரிச்சலா இருந்துச்சா, இல்லைன்னா வருத்தம்? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு வருத்தமா இருக்கும், புரியுது உங்களுக்கு? ஆனா கர்த்தரை நோக்கி இப்பதான் ஜெபம் பண்றாங்க, சிறுமைப்பட்ட பிறகுதான் ஜெபம் பண்றாங்க. அதுவரை என்ன செய்ய மாட்டாங்க, வாழ்வே அனுபவி ராஜா அனுபவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, ஏழு இப்பதான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இப்பெல்லாம் அந்த பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்க, இல்லைன்னா ஜோம் பண்ண மாட்டாங்க. அடுத்து சரி அது இருக்கட்டும். இப்ப பாருங்க, இப்ப 11 வருஷம் தான் அதற்கு பின்பு வந்து
கிதியோன் இதுதான் ஹீரோ. சரியா, ஆண்டவர் வந்து ஒருத்தரை தெரிந்து கொள்றாரு. இப்போ என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், எனக்கு நல்லா தெரியும். 22 வருஷமாக என்னை ஆண்டவர் வழி நடத்துகிறாரு, என்னை எனக்கே அது கைவிட்டுருக்காரு. நேற்று என் பேரன் ஃபோனில் கூப்பிட்டு, தாத்தா இந்த எரேமியாவில் எனக்கு ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னா. எப்போ 8 மணிக்கு நான் சொன்னேன், டே உனக்கு இந்த தாத்தா முதல் சொல்லித்தரேன், 4 வசனம் சொல்லித்தரேன்ட்டு சொல்லி கொடுங்க தாத்தா அப்படின்னா. எனக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பேரன் தாத்தா எதை கேட்குறாங்க, வழக்கமாக பைக் கேட்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் உலக பிரகாரமாக கேட்பாங்க, ஆனால் எதை கேட்குறாங்க. காரணம் என்ன, ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார். இங்கே யாரை தெரிந்து கொள்றாரு பாருங்க, இதயம். சரி, ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறான், 12 ஆசனம் பாருங்க. பராக்கிரமசாலியே என்னது, அப்ப பாருங்க, ஒரு பக்கம் என்கவுண்டர் யார்ட்டு வந்து மீடியாட்டர், ஆனால் ஆண்டவர் ஒரு ஆள் எழுப்புறாரு, எழுப்பி அதனால என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போம். இப்போ ஒவ்வொரு வசனமும் வாங்க வாசிக்க முடியாது. 7வது அதிகாரம் 12வது வசனம், இந்த என்கவுண்டரில் ஆண்டவர் கிதியோனை எப்படி யூஸ் பண்ணுறாரு. அமலேக்கியரும் சண்டைக்கு வந்தாலே நம்ம அசந்துடும், பயந்துடும் தானே, ரெண்டு பேரும் வந்தாலே அசந்துடும். ஆனால் இங்கே நம்பரே கிடையாது, அவ்வளோ பேர் வர்றாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த கிதியோனை எப்படி யூஸ் பண்ணுறாருனா, ஒரு சொப்பனத்தை அனுப்புறார். 13 அவசரம் ஒரு ஆண்டவர் பாருங்க பல வகையில யூஸ் பண்ணுவார். இப்ப ஒரு சொப்பனத்தை அனுப்பி ஒரு பயத்தை உண்டாக்குறார். வாசி, உருண்டு வந்து கூடாரம் விழுந்துருச்சு. இது சொப்பனம் பார்க்க, சொப்பனம் பார்க்கறது உடனே இவங்களுக்கு என்ன வந்துடும் தெரியுமா, ஒரு பயம் வந்துடும். அடுத்து வாசிங்க, அல்ல உப்பு கொடுத்துட்டாரா, உப்பு கொடுக்கலையா, கொடுக்கல, சண்டையே ஆரம்பிக்கல. ஆனா அதுக்குள்ள என்ன செஞ்சிட, என்கவுண்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் எப்பனாலும் யாருனாலும் யூஸ் பண்ணலாம், எப்பனாலும். இப்ப இதியோனுக்கு சொல்றாரு, அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் மீதியெல்லாம் வாசிக்கோங்க, வீட்டில் போய் வாசிக்கோங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7வது அதிகாரம் 20வது உடைத்து வெடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் சத்தமிட்டு அவன் ஒண்ணுமே செய்யலாமா, என்ன செய்யல, இப்போ சண்டை போட நினைச்சிடணும் போய் சண்டை. ஆனால் ஆண்டவர் சொல்ல அப்படி நின்றுக்கிறார். அடுத்து இதெல்லாம் நம்ப முடியுதா, இப்படி தான் ஆண்டவர் என்கவுண்டர் வரும்போது செய்வார். புரிஞ்சுக்கிடுச்சா, ரைட். இப்போ 5வது பக்கம் போயிடும். அப்போஸ்தலர் 9:3 அப்போஸ்தலர் 9:3 அடுத்த என்கவுண்டர். சரி, இது என்ன, நம்ம தான் நான் இப்போ சொல்லிடுறேம்மா. இப்போ சவுல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த சவுல் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, சவுல் யார் சொல்லுங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஒரு மனுஷன். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, காயத்தை அவர் தான் செய்கிறது கரெக்டு நினைக்கிறார், அவர் செய்கிறது கரெக்ட் நினைக்கிறார். அப்போ ஆண்டவர் அவர் எப்படி சந்திக்கிறாருங்கிறத நம்ம என்கவுண்டர் நான் பார்க்கணும். 2வது வருஷம் கண்டுபிடித்தால் ஒரு பவர் கேட்கிறார். என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்கு. சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கு, அது என்ன வேலை செய்யும், வேலை வாங்குவோம், வேலை செய்யுமா, செய்யாது, ஆட்டோ ஓட்டும்,
ஆட்டோ ஓட்டுவான், ஊசி போட்டுவான். அது அதுதான், அதுக்கு அந்த பவர் யார் கொடுத்தா? விமல் டாக்டர். விமல் டாக்டருக்கு அது பவரை கொடுத்து 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 என்ன தாக்கிட்டாரு? பெருசாக்கிட்டார். அது மாதிரி இங்கே இவர் பவர் வாங்கிட்டார். எங்கே போய் வாங்கி இது என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு பவர் இருக்குது. மூணாவது வருஷம் போய் இப்போ தான் என்கவுண்டர் வருது. கடவுளே வர்றாரு. எப்படி வர்றாரு வாசிங்க பார்ப்போம். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, என்னை யாரும் தொட முடியாது, எனக்கு பவர் இருக்குது, நான் ஒரு ஹெச்ஆர் மாதிரி நான் என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டு ஒரு என்கவுண்டர் வர்றாரு, லைட்டு தான் வருது, ஆள் கிடையாது. என்ன வருது? லைட்டு சவுண்டு ரெண்டே ரெண்டு வருது. ஆ விழுந்தான் சவுலே சவுலே. ஆ ஏமா, நீங்கள் சத்தத்தை கேட்டு நீங்கள் அது பயப்படுவீங்களா? ஆளை பார்த்து பயப்போம், சத்தத்தை பார்த்து பயப்படணும். ஆனால் ஆண்டவர் டைரெக்டாக வர்றாரு, லைட்டாக வர்றாரு, சவுண்டாக வர்றாரு. ஆ நீ யார்? அப்போ இவனுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. என்ன தெரியாது? இவர் நினைக்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நினைக்கிறார். அவர் மனுஷனா இல்லையா? மனுஷன்தான், 100% மனுஷன்தான். ஆனால் அவர் ஒரு கடவுள். கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு எதுக்காக வர்றாரு சொல்லுங்க? நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஆனால் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும்? இப்போ நான் ஒரு காலத்தில் ஆண்டவரே அறியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவர் நீ தொட்டாரு, என்னை பிடிச்சாரு, சரண்டர் ஆகிட்டேன். என்ன ஆகிட்டேன்? சரண்டர் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ தான் ரட்சிக்கப்பட்டாப்புல இருந்துச்சு. 22 வருஷம் ஓடிடுச்சு. எத்தனை வருஷம்? 22 வருஷத்துலையும் ஒரு நாள் கூட ஆண்டவர் நீ கை ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஓபியில் உட்காந்துருக்கேன், என் ரூமில் உட்காந்துருக்கேன், தம்பி வந்தார். வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையும் மண்டையெல்லாம் ஏறலை. இவங்க 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 சொல்லிகிட்டே இருந்தார். நான் உடனே ஒரு பாட்டு பாடினேன், கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதுன்னு அவன் பார்த்து பாடினேன். டென்ஷன் ஆகிட்டான், என் கையை பிடிச்சிக்கிட்டு நேரம் என் வீட்டுக்காரன் வரவு கொடுத்து போயிட்டான். அண்ணே முக்கியமான பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கேன், வந்தப்ப பாட்டு பாடுறான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். நீங்கள் ஒரு பாட்டை தான் கேட்டிருக்கீங்க, நான் இந்த பாட்டை தான் காலையிலேருந்து நைட்டு வரை கேட்டுருக்கேன். எந்த பாட்டு? ஏதோ ஒரு பாட்டு நான் பாடிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்றது கூட கேட்க மாட்டேங்க, நான் நீட்டை என் பொண்ணாட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். சரி, இப்போ 21 வருஷமா என்னை ஆண்டவர் கைவிட்டுருக்காரா? நான் என்னதான் செஞ்சிட்டு இருக்கேன்? பாட்டு பாடிட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் என்னை கைவிட்டதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சரண்டர். என்ன ஆயிடணும்? சரண்டர் ஆயிடும். இப்ப பாருங்க, இப்ப 5வது வசனம். நீர் யார்? இப்ப என்கவுண்டர் முடிச்ச உடனே இப்ப இவருடைய நிலைமையை பாருங்க. நடுங்கி திகைத்து, நடுங்கி திகைத்து. அது வர எப்படி இருந்திருப்பாரு நினைக்கிறீங்க? உன் பவர்ல போய் நான் வச்சிருவேன், கட்டிடுவேன், அடிச்சிடுவேன் சொல்லி என்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திச்சுட்டாரோ இப்படி ஆயிடும். அடுத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். என்னை குறித்து என்ன சித்தம்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வர அந்த சித்தத்துக்குள்ள இருக்கிறேன். என்னை ஒவ்வொரு ஸ்டெப்பாக 2000 ரசிக்கப்பட்டேன். 2007 என் மகன் கல்யாணம், 7 வருஷம். 7 வருஷம் கல்யாணம் முடிஞ்ச உடனே வழக்கமாக கல்யாணம் முடிஞ்சான்னா நம்மகிட்ட இருந்து சொத்து போகுமா வருமா? போகும். நாங்களாம் நாகர்கோவில், நாகர்கோவிலில் டவுரி எவ்வளோன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம். இந்த சொத்து என் கொடுக்கணும். அந்த சொத்தெல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆனது பேர் தான் தாலியை கட்டணும். நாங்கள் எங்கள் சம்மந்தத்தை போய் கேட்டோம், உங்களுக்கு எந்தெல்லாம் சொத்து வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், உங்கள் சொத்தெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். அடுத்து கரெக்டாக கல்யாணம் முடிஞ்சு 1 வாரத்தில் எனக்கு வந்து அவருடைய இதில் ஒரு போஸ்ட் கொடுத்தார். என்ன போஸ்ட்டு? மார்க்கெட்டில் நான் வந்து செக்ரட்டரி. அவங்களுக்கெல்லாம் ஒரே சண்டை சொல்கிறாங்க, ஆமாம்யா நம்ம இதிலலாம் ஆள் இல்லைன்னு தெரியும். சம்மந்தி என்ன தாக்கிட்டாரு? ஏன்னா அவர் தலைவர். அப்போ எனக்கு சொத்து போகாமல் எனக்கு என்ன வருது? கூட்டிகிட்டு வந்து ஷேர் பண்ணுறாக்கிட்டார். புரியுது உங்களுக்கு? காரணம் என்ன? சரண்டர். சரியா? என்ன சுத்தமாக இருக்கு? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து போ. அவ்வளோதான் சொல்லுவார், நீ போகணும். உன்னை குறித்து ஆண்டவர் சித்தம் வச்சுருக்கா, நீ கேட்டுட்டு போயிட்டா இருப்பணும். சொல்லும் போது போ. புரியுதா? ரைட். இப்போ 5வது நம்பரை உங்களுக்கு காமிச்சிட்டேன். ரைட். 6வதாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 27:14.
27:14 அடுத்த ஒரு என்கவுண்டர். கொஞ்ச நேரத்திற்குள்ளே இன்னும் கடும் காற்று மோதிற்று. அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 12 13 வாசிக்கிறேன், தென்றல் மெதுவாய் அடித்தபடினாலே. தென்றல் அடிக்கும்போது எப்படிமா இருக்கும், எல்லாம் ஜாலியாக பாட்டெல்லாம் பாட்டி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, அப்படி தானே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்ச நேரத்தில் என்ன வரும்போது, ஒரு கொடுங்காற்று வரப்போச்சு. இன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏன் இந்த கொடுங்காற்றை ஆண்டவர் அனுப்புகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்டை வந்து சேரணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னு வச்சுன்னா, மனம் போல வாழணும்னு ஒரு ஆசை தான் நமக்கு இருக்கும். அப்படிதான் யாருக்காவது நான் இப்படித்தான் வாழணும் உங்களை யாராவது சொன்னா நீங்க கேட்பீங்களா? இப்போ நான் 2000 முன்னாடி என்னை எவனும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அது அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும், என் மனைவியில என்கிட்ட பேசவே மாட்டேன். ஏன் பேச மாட்டேன், என் கடிச்சு விடுவான். என்னது கடிச்சு துப்புறேன் நான், என்கிட்டலாம் திட்டு வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் இவங்களுடைய கையை தூக்குறாங்க. ஆனால் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ எனக்கு தெரியும், நான் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன். இனி அது இனி அடுத்து ஆண்டவர் எனக்கு எதை அனுமதிக்க மாட்டேன், ஹீரோ கொடுங்காட்ட அனுப்ப மாட்டார். ஆனால் அடுத்த வாசிங்க 15 அகப்பட்டு கொண்டு. இன்னைக்குமா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் நம்மளை என்கவுண்டர் பண்ணுறாருனா, நமக்கு இதை வரணுங்கிறக்க வேற வரணும், அகப்படணும். என்ன செய்யணும், இந்த எலி அகப்படாது. எங்கிட்ட ஓடும் அங்கிட்ட போன எங்கிட்ட தப்பிக்கு, ஏனால சிக்கனா சேத்துருவோம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, சிக்கனா சரண்டர் ஆகிட்டா ஆண்டவர் சந்தோஷமா இருக்கும். வாசிங்க சரி போதும். இப்போ நான் உங்களுக்கு அடுத்த நான் 23 வருஷம் தவிர ஒரு வருஷம் வருஷம் நான் டைம் வரும் 23 என்னை ஆட்கொண்டவரும் ஆட்கொண்டவரும் என்னமா சொல்லட்டா, ஆட்கொள்றது என்னன்னா, இன்னைக்கு ஒரு குடிக்கிறவன், இந்த குடிகாரனுக்கு என்னதான் தேவை, சாரே தான் தேவை. அவனுக்கு சர்பத் கொடுத்தா என்ன ஆகும், சரி ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு காலத்துல ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நானும் அவரும் ஒன்றா உட்காந்து பாட்டில் போடுவோம். அந்த காலத்துல ஒரு நாள் அவருடைய மனைவி நான் அவங்கள அக்கானை தான் கூப்பிட்டேன், என்னைய கூப்பிட்டாங்க விசிட்டுக்கு. அந்த மாதிரி முதுகு வலி இருக்கு. நான் ஒரு 11:30 மணிக்கு அவர் நானும் அவர் கணவனும் அந்த அக்காவை பார்க்க போகிறேன், பார்த்து பேசிட்டோம். இப்போ அந்த அம்மா சொல்லுது, நீ ரொம்ப பக்திமான ஆகிட்டேன்னு சொல்லி கல் நீ வந்து நான் கூப்பிட்டு நாங்கள் சின்ன வயசுல இப்படி கொண்டு பசங்களதே பார்த்துருக்கோம், நீ சின்ன நீ ரொம்ப பக்திமானு சொல்லி கேள்விப்பட்ட என்ன இருக்குது. நான் கேட்டேன், அக்கா என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அடுத்த ஒரு நைஸாக ஒரு கேள்வி கேட்டுச்சு, இந்த சாத்தான்லாம் பொய் தானே, சாத்தான்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரர் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டேன். ஆ உனத்தான் தெரியும் நல்லவரா அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ ராத்திரி 7 ஒரு கிளாஸ் நன்னாரி சர்பத்து கொடுத்தா அவர் என்ன செய்வார், என் மூஞ்சியில் எடுத்துக்குவார். ஏன்னா 7 சாயங்காலம் அவருக்கு சாராயம் வரும், யார் கொடுக்கணும், வீட்டுக்காரமாக கொடுக்கும், அது வாங்கி நல்லா ஜாலியாக குடிப்பார். ஆனால் அந்த நேரத்துக்குள்ளே அப்போ அந்த அதான் சொன்னேன், காலையில் நல்லா இருப்பார் மத்தியானம், ஆனால் 7 யார் வந்துடுவா அப்படிதானே காணு சொன்னேன். நீ நல்லா பேச கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி நைஸாக தப்பிச்சிருச்சு. கேட்டுக்கோங்க, ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, என்னை ஆட்கொண்டவர் ஆண்டவர் நம்மளை ஆட்கொள்ளவர். இந்த அக்கா இருக்கா இங்கே ஜாய்ஸ் மேரின்னு ஒரு அக்கா இருக்கா, அவனுக்கு தெரியுமா அது, தெரியுமா அது எந்த அவள் வேலைக்கு போகிறான், வேலைக்கு எதாவது சும்மா பார்த்துக்கலாம், சும்மா பார்த்துக்கலாம், குழந்தை சும்மா பார்த்துக்கலாம். நான் என்ன ஆச்சரியப்பட்டேன்னா, கரெக்டாக நான் எப்போ ப்ரேயர் ஆரம்பிக்கிறேன்னா கரெக்டாக வந்துடுவேன். எதனால் அவர்களால் ஆட்கொண்டு ஆட்கொள்ள வசனம் கேட்கணும், ஆண்டவர்கள் இருக்கும். இது அது இது இது எப்போ முடியும், ஆட்கொள்ளப்பட்டால் தான். இந்த தம்பி எபனேசர் இருக்கார், உன் பாப்பா இன்றைக்கு தான் இருக்கா, இல்லைனா அவள் எங்கே போவானு எனக்கு தெரியாது. அவளை அவளை ஆட்கொள்ளலை என்ன செய்யல, புரியுதா? இதுக்காண்டி எல்லாரும் அட்டன்ஸ் போடணும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் யாரை ஆண்டவர் ஆட்கொள்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அடுத்து பாருங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிற மாதிரி தேவன், நான் சேவிக்கிறாங்க அவர் என்னை ஆட்கொண்டார், நான் அவரை என்ன செய்கிறேன்
எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எந்த கண் மலையானவரே தெய்வமீரே. இது எத்தனை தடவை பாட முடியும்? அடி பரலாம கண்களையே தேடுவேன். ஒவ்வொரு பாடலும் நம்ம ஆண்டவர் நினைச்சு துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கணும். அதான் பால் சொல்றது, என்னை சேவிக்கிறவங்க தேவன் நடத்துனவர். இந்த ராத்திரி நேரத்தில் வந்து பவுலே பயப்படாது. ஏமா, இன்னைக்கு மூணு பேர் நம்ம ஆஸ்பத்திரியில் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? உனக்கு பயம் இருக்கா? நீ சிக்க வேண்டியது தப்பிச்சுக்கிட்ட. நீ இல்லைன்னு சொல்லாத நேரத்தில் நீ தானே போய் சண்டை போட்டியம்ல. நியூஸ் வந்துச்சு எனக்கு, அதான் சொல்றேன். தப்பிச்சுக்கிட்டேன், அவனுடைய குறிப்பெல்லாம் நீ தப்பிச்சுக்கிட்ட. இல்லைன்னா உன் பேர் வந்தால் என்ன இருக்குங்க உட்கார முடியுமா? நல்லா கேட்டுக்கோங்க. பவுலே பயப்பட, இப்போ ஏன் பயப்படுறாங்க சொல்லுங்க? தப்பு பண்ணுறதுனால பயப்படுறாங்க, இல்லைன்னா பயப்படுவாங்களா? பயப்படாது. இது பார்த்துக்கலாமா? இவருக்கு தான் பாதுகாப்பு, யாருக்கு? பவுலுக்கு. ஆனால் இப்போ கூட இருக்கிறவங்களுக்கும் ஆசைப்படும். என்னை ஆண்டவர் தொட்டார், என்னை ஆசீர்வதிச்சார். என் குடும்பம் லைசான்ற குடும்பத்துக்கு என்ன வந்துருச்சு? ஆசை அப்படி தானே இல்லையா? அதாம்மா, உன் நிமித்தம் உன் குடும்பம் ஆசீர்வதி. சரி, இது எத்தனாவது என்கவுண்டர்? ஆறு. கடைசியாக ஒரு என்கவுண்டரை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 1:9. வெளிப்படுத்துதல் 1:9. முதல் உங்களுக்கு என்ன நான் சொல்லிடுறேன், அப்புறம் அதை வசந்த பார்ப்போம். ஏமா, ஆண்டவருடைய சீஷர்கள் ஒவ்வொரு சீஷர்களையும் ஒரு ஒரு மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. யாரை தவிர? யோவானை தவிர. இந்த யோவான் வயதான காலத்தில் அவர் நல்லா ஜாலியாக இருக்கார். அவரை வந்து கொலை செய்ய பார்க்குறாங்க, அவர் மறிக்க மாட்டேங்கிறார். ஒரு பயங்கரமான விஷத்தை கொடுத்து அவரை சாப்பிட சொல்கிறாங்க. அவர் இந்த விஷத்தை வாங்குறாரு. இயேசுவை நாமத்தினாலே இந்த வல்லமையெல்லாம் அற்று போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. ஒன்றுமே சரி, ராஜா பார்த்தாரு, ஒரு குதிக்கிற எண்ணெயில் தூக்கி உள்ளதுக்கு போடுறாரு. ஒரு ஜாலியாக நீந்துறாரு. இதெல்லாம் நடந்த சம்பவம். அப்போ இவங்க பார்த்தாரு, ஐயே இவனுக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குது, அதனால் பத்மு தீவில் தூக்கி போட்டார். பத்மு தீவில் அவர் இருக்கார். இப்போ பத்மு தீவில் இருக்கும்போது 9 வசனம் வாசி. ஒவ்வொருத்தர நிமித்தமும் சாட்சி நிமித்தம் பத்ம தீவுல இருக்கிறது. இப்ப உங்களை தூக்கி ஒரு தீவுல போட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தீவுல தூக்கி போட்டாங்க. கொண்டாட்டிய பார்க்க முடியாது, பிள்ளைய பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. ஜெயில் எப்படி இருக்கும்? கஸ்டமர். ஆனால் ஆண்டவர் என்கவுண்டர், அவர் வந்து நேராக பரலோகத்துக்கு கொண்டு போய் காமிக்கிறார். உடம்பு எங்கே இருக்கு? தீவில் இருக்கு. ஆனால் எங்கே போயிட்டார்? பரலோகத்தில் போய் பரலோக காட்சி ஒன்று ஒன்று பார்த்துட்டு சந்தோஷமாக வந்து சொல்றார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க, இருந்தாங்களா? யாராவது ஒருத்தராவது ஆண்டவரே நீங்கள் பரலோகத்துலேருந்து வந்தீங்கல்ல, எங்களுக்கு பரலோகத்தை காட்சி வச்சு காட்டுக்குன்னு சொன்னால் என்ன செஞ்சிருப்பாரு? காம் சொல்லியிருப்பார், கூட்டம் இல்லாமல் போக முடியாது. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே? யோவான சிறையிலத்துக்கு போட்டிருக்காங்க. அந்த பத்மு தீவில் ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணி வந்து எங்கே கொண்டு போகிறாரு? பரலோக காட்சியெல்லாம் காட்டுறாரு, காமிச்சிட்டு திரும்ப கொண்டாடுறாரு. ஒரு வசனத்தை மட்டும் அவங்க வாசிக்கப்படும், எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. சரி, வெளிப்படுத்த 22 அதிகாரம் 7 வருஷம். சீக்கிரமாக வருகிறது இருக்கா? 12 போது 20. மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் இருக்கா? ஏமா, ஒரு தடவை வந்தவர் தான் சொல்றாரு சீக்கிரமாக. ஒரு தடவை வந்தாரா? வந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுனால தான் இந்த உலகம் ரெண்டா பிரிக்கப்படுது. எப்படி பிரிக்கப்படுது யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கீமு கீபி. அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தவங்களுக்கு மாத்திரம்தான் பரவாயில்ல எல்லாருக்கும். ஸோ என்கவுண்டர் பார்த்தாச்சு. ஜெபிச்ச முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, சொல்லிக்கிறோம் ஐயா, நீ நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே நீ இடைப்பட்டீர் ஐயா.
அந்த எதிர்பாராத சந்திப்பாக நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக மாறினோம் ஐயா. இந்த சூழ்நிலைக்காக நன்றி, தம்பிக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அவர் வாழ்க்கையிலே நீ சமாதானத்தை தர வேண்டும் ஐயா. எங்கள் குடும்பத்திலே, எங்கள் ஆஸ்பத்திரியிலே, எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கட்டளை இட்டீர் ஐயா. அதே ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திற்கும் வர வேண்டும் ஐயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே ஆமென்.